ஸோ நான் நந்தினி மணிப்பாக்கம்ல இருக்கேன், குபேரநகர் 8th Street. இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக அவங்க தோண்டி வச்ச குழி எல்லாமே அப்படியே இருந்தது. ஒரு நாள் மழை பெஞ்சாலுமே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போனால் கூட யாரும் முடியாது, ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ண வர முடியாது, ஒரு மெட்ரோ வாட்டரோ இங்கே வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ மெட்ரோ வாட்டர் எல்லாருமே மெட்ரோ வாட்டர் புக் பண்ணி தான் வாங்குறாங்க. குடிக்கிற தண்ணி வரணும் கேன் வரணும்னா கூட இங்கே வழி கிடையாது. ஸோ ஒரு வேலை நடந்ததுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இல்லையா ஒரு ரோடு இப்படி இருக்குன்னா ஒரு ஹாஃப் ஃபைவாச்சும் அவங்க ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ஒரு ஆட்டோ போக கூட வசதியாக இருக்கும். ஸோ அது மட்டுமாச்சும் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இங்கே வாட்டர் கேன், மெட்ரோ வாட்டர் அண்ட் பேஷண்ட்ஸ் போகிறதுக்கு வழியே கிடையாது. இங்கே ஓரத்தில் தான் நடந்து போகிறாங்க, அதுவுமே அந்த குழியோட லெட் ஓப்பனில் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய குழந்தைங்க, நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில், எவ்வளோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்கூல்ஸ் திறந்துட்டாங்க. ஸோ அதை பார்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வணக்கம் சார், என் பேர் வினோத்குமார், நான் இங்க குபேரநகர் 8th Street ஒரு 10 வருஷமா குடியிருக்கேன் சார். இங்க இப்ப அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஒர்க்கோ, அப்புறம் நல்ல தண்ணிக்கு கனெக்ஷன், அப்புறம் ஸ்ட்ரெயின் வாட்டர் இதுக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இது எப்படின்னா கடந்த 4 to 5 மாதமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ரோட்ஸ் எல்லாமே குழி தோண்டி அப்படியே போட்ட விதமாக அப்படியே விட்டு போயிடுறாங்க. இதனால் என்னென்னா பேசிக் திங்ஸாக எங்களுக்கு சாப்பாடு, ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஒரு டாக்ஸி, ஓலா, ஊபர் இவங்கெல்லாம் யாருமே உள்ளே வர மாட்டேன்றாங்க. 10th ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், லேடிஸ்லாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க மழை பெஞ்சு சகதியாகிறதுனால. அதே போல் தண்ணி லாரி, அத்தியாவசிய தேவையான தண்ணி லாரி, அது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார், உள்ளே வர மாட்டேங்குது. 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு தடவை மழை நடுவில் பேஞ்சிருச்சுன்னா யாரும் வந்து பார்க்க வர மாட்டேன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாவது செஞ்சு இது பண்ணணும்னு சொல்லி உத்தரவாக கேட்டுக்கிறோம் சார். இது சம்மந்தமாக எங்கெங்கே புகார் கொடுத்துருக்கீங்க? கார்பரேஷன், எங்கள் கவுன்சிலர் மேடம், நாங்கள் வார வாரம் பார்த்து அவங்கள்ட்டையும் சொல்கிறோம், எங்கள் அசோசியேஷன் மூலமாகவும் நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்கோம் சார். பட் இப்போ வரலையும் எங்களுக்கு எதுவும் ஒரு நிரந்தர இது கிடைக்கல. அதே போல் ஒரு அதே போல் நிரந்தரமாக எங்களுக்கு தெரியுது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும்னா டைம் ஆகணும்னு, பட் அதுக்காக பேசிக் நீடு இல்லாமல் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ், எங்கள் ஏரியாவில் நிறைய வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம்னா கூட டூ வீலரில் வச்சு கூப்பிட்டு போனோம்னா இந்த மாதிரி ரோட்டில் போனோம்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இதை எவ்வளோ சீக்கிரமாக பார்த்து என்ன பண்ணணுமோ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இது கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஹெல்ப்பாக கேட்குறோம். கொஞ்சம் இங்கே ஒரு சார், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 ஃப்ளாட்ஸ் இருக்குது சார். ஒரு பில்டிங்கில் எப்படி 4 to 5 வீடு இருக்குது சார்? ஒரு 1000 ரெசிடென்ஸாவது இங்கே இருக்குது சார். நம் இதுதான் முக்கியமாக. இன்னொன்று, குபேரன் நகரில் இருக்க 15 சாலையில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோடு சார், மெயின் ரோடு கூட, அக்சஸ் இருக்கிற ரோடு. இதனால் என்ன ஆகுதுன்னா மற்ற ரோடுக்காரவங்களாம் இங்கே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களாலேயும் உள்ளுக்குள்ளே வர முடியல. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது சார்.